பத்தி அதிமுக பார்வை இல்ல. இப்போ அவர் சொன்ன அந்த கருத்தை பொறுத்தவரை திருமதி மம்தா பானர்ஜி, செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அவரே வந்து ஒரு கருத்து வந்து கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையிலே ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வட மாநிலத்திலே பல தலைவர்களும் சரி, இந்த சனாதனம் குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த சத்யராஜ் ஒரு படத்தில், அதாவது வந்து அமாவாசை சத்யராஜ் வந்து ஒரு படத்தில் அவர் சொல்லுவார், அதாவது வந்து ரெண்டு பிரிவினரும் அடித்து கொண்டாதான்டா நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் என்கின்ற வகையில் ஒரு திட்டமிட்டு இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு மழைக்காலம் துவங்கிடுச்சு. இந்த மழைக்காலம் துவங்குவதற்கு அதற்கு முன்னேற்பாடு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி பல இடங்களில் வந்து பள்ளம் தோண்டி போட்டுட்டு பல பிரச்சனைகள் வந்து டிராஃபிக் டைவர்ஷன் பண்ணி பொதுமக்கள் வந்து ஒரு சகஜமாக, அதுவும் சென்னை நகர மக்கள் வந்து சகஜமாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் கூட அவசரம்னா கூட வர முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து சென்னையும் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு எடுத்துக்கலாம், இன்றைக்கி ஒரு கொலை மாநிலமாக, அதேமாதிரி கொள்ளை மாநிலமாக, அதேமாதிரி ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் அவர்களெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு திட்டமிட்டு கொலை செய்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு நிலைமை இருக்குது. ஒரு அடிப்படையான விஷயம் வந்து வாழ்வதற்குரிய அந்த ஒரு நிலைமையை வந்து இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தலை. உதாரணத்துக்கு பல்லடத்தில் ஒரே குடும்பத்தில் நாலு பேர் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. பாளையங்கோட்டையில் ஒரு ஜெகன் என்றவர் வந்து அவர் வந்து ஒரு ஒரு கண்ணன் துண்டமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். இப்படி இப்படி சட்ட ஒழுங்கு ஒரு சந்தி சிரிக்கின்ற அளவில் ஒரு நாடு வந்து சீர்கெட்டு இன்றைக்கு மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் விலைவாசி ஏறிட்டு போயிட்டு, ஒரு பக்கம் வந்து மின் கட்டணம் சுமை தாங்க முடியல, வீட்டு வரி உயர்வு தாங்க முடியல, சொத்து வரி உயர்வு தாங்க முடியல, அதே போல் பால் விலை உயர்வு தாங்க முடியல. இப்படி அடிப்படை வந்து அடிப்படையாக இருக்கின்ற இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய எந்த நடவடிக்கை இல்லை. சரி, ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் குறிப்பாக வந்து ஒரு வளர்ச்சி பணிக்கு உண்டான அந்த திட்டங்கள் குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, அதுவும் இல்லை. ஆனால் மக்களை வந்து ஏமாற்றணும், திசை திருப்பணும். இன்றைக்கி ஊழலிலே வந்து ஒரு கரை படிந்து இன்றைக்கு ஊழல் அரசாக இன்றைக்கு இந்தியாவில் எதுனா திமுக தான் விடியாத அரசு. அப்படி இருக்கிற நிலையில் அந்த பிரச்சனைகள்லாம் திசை திருப்பணும். எனவே அதற்கு இந்த ஆயுதத்தை, சனாதன என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு இன்றைக்கு வந்து அது வந்து இன்றைக்கு வந்து ஒரு விமர்சன பொருளாக இருக்குது. நான் கேட்குறேன், 1947 பின்பு சுதந்திரம் மலர்ந்த பிறகு ஆண்டான் அடிமை மேலோன் கீழோன் என்பது மாறாதோ, அரசன் இல்லாமல் ஜனங்கள் ஆளும் காலங்கள் மாறாதோ என்றொரு நாள் இயங்கியதுண்டு, என்றொரு நாள் இயங்கியதுண்டு. இன்று எவனும் பேதம் சொன்னான் இரண்டு வருட ஜெயிலுண்டு. அந்த வகையில் அரசியலமைப்பு சட்டப்படி எல்லோருக்குமே எல்லா உரிமையும் வந்து வழங்கப்பட்டு இன்றைக்கு அந்தந்த ஆட்சியில் முழுமையான அளவுக்கு மக்களுக்கு வந்து எல்லா வித உரிமைகளும் நன்மைகளும் வழங்கப்படுகின்றது. ஆனால் திமுக ஆட்சியில் அது கிடையாது. 31 கால எங்களுடைய ஆட்சி காலத்தில் அடிப்படை வசதிகளிலிருந்து மக்களுடைய அந்த சமூக நலத்துக்கு, அதாவது சமூக நீதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து இடஒதுக்கீட்டிலே ஒரு வரலாற்றை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பின்தங்கியவர்களுக்கு உரிய அந்தஸ்து அரசியலிலும் சரி அதே போன்று கட்சியிலும் சரி வழங்கிய ஒரு கட்சி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல் புரட்சி தலைவர். நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி இருக்குது, இவ்வளோ சமதர்மம் பேசுகிற இவர், இந்த இந்தியா கூட்டணியில் திருமாவளவன் அவரை கன்வீனராக போடுறதுக்கு இவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது தானே, ஏன் கன்வீனராக போடுறதுக்கு வந்து அந்த முயற்சி எடுக்கலை? அப்போ சமதர்மம் எங்கே போச்சு? குரல் கொடுங்க, நாங்கள் சமதர்மம் பேசுகிறோம், சனாதனம் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா வந்து திருமாவளவனை நீங்கள் வந்து போய் இந்தியா கூட்டணிக்கு போய் ஒரு இதை போடுங்க, கன்வீனராக போடுங்க. இல்லை, சிபிஐயில் வந்து ராஜா இருக்கார், ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை போய்ட்டு கன்வீனராக போடுங்க. இப்படி வாயில் வடை சுடுறது தான், திசை திருப்பது தான் இந்த
ஆட்சிக்கு வந்து குறிப்பாக வந்து இப்போ வந்து அவருக்கு பாதுகாப்பு தேவை. யாருக்கு? ஸ்டாலினுடைய அருமை மந்தன் உதயநிதிக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு அதிகம் தேவை. ஏன்னா ஏற்கனவே வந்து திரு மு கருணாநிதி அன்றைக்கு ஆட்சி காலத்தில் இருந்தபோது ஸ்டாலின் வந்து அன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வரும்போது கல்லே அடிக்கலை எவனுமே, ஆனால் கல் எழுதி தச்சான்னு சொல்லிட்டு அது ஒரு பெடிஷனை வாங்கி அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், உதயநிதி வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் போக முடியாது, நீங்கள் அந்த ரெண்டு சைடை வந்து கம்ப்ளீட்டாக பேரிகேட் போட்டு அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு அவருக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக வந்து பாதுகாப்பு கொடுக்குற அதை ஏற்பாடு. எதுக்கு இந்த உங்கள் மகனுக்கு வந்து முழுமையான பாதுகாப்பு கொடுக்குறன்றதுக்காக ஒரு மதத்தை இழிவுபடுத்தலாமா சொல்லுங்க. இப்போ எல்லாரும் இந்தியா முழுமையும் வந்து கண்டனம் தெரிவித்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனை ஆகிட்டோம். இப்போ அவங்களே வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க முகம் சுழிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக இவரால் வந்து இவர் அருமை மந்தன் வாய் திருவாய் மலர்ந்ததில் கண்டிப்பாக வட இந்தியாவில் ஓட்டு போயிட்டு தெரிஞ்சுட்டு இப்போ அவங்கவுங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இப்போ அந்த மாதிரி இருக்கிற நிலையில் இவரை பொறுத்தவரை இப்போது நேற்று ஒரு பேச்சு, நேற்று முந்தா நாள் ஒரு பேச்சு, நேற்று வந்து அவர் பேசின பேச்சு, நான் வந்து ஒரு மதத்தை சொல்ல, நான் வந்து எல்லா மதத்தையும் சொன்ன சொல்லி இப்போ அந்தர் பல்ட்டி இப்போ நேற்று சொன்னாரா இல்லையா, நேற்று அந்தர் பல்ட்டி அடித்து இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு திசை திருப்புற முயற்சியாகவும் மக்களை வந்து ஏமாத்துகின்ற முயற்சியாகவும் ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கின்ற வேலை இல்லாத திண்டாட்டம் இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ இருக்குது. 75 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டு பதிவு செஞ்சு காத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தரணுன்ற எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்குதா சொல்லுங்கள். அதே போல் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை. கிட்டத்தட்ட பல வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பல வாக்குறுதிகள் வந்து